காப்பாற்றவே முடியாதா வந்த சாமியார் கூட பயந்து போய் ஓடிட்டாரு போச்சு எங்க சின்ட்டு அண்ணாவை இதுக்கு மேல காப்பாற்றவே முடியாதுன்னு நினைக்கிறேன் சோட்டு பாப்பா நீ நினைக்கிற மாதிரி அந்த சாமியார் ஒன்னும் பயந்து ஓடலை அவர் போய் கோவில்ல வந்து பூஜை பண்ணி ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்காரு கண்டிப்பாக அவர் நம்ம சின்ட்டுவை குணப்படுத்திடுவாரு நீ பயப்படாமல் இரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் ஏ பசங்களா இங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க நான் தான் சாமியார் வந்திருக்கேன் இங்க திரும்பி பாருங்க பண்டி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கல்ல பண்டி பண்டி இங்க திரும்பி பாரு நம்ம சாமியார் வந்துட்டாரு வா பண்டி போய் பேசலாம் இங்க பாருங்க பசங்களா நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அம்பாள் சந்நிதியில வச்சு பூஜை பண்ணி இந்த தண்ணியை எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த தீர்த்தத்தை பத்திரமா கொண்டு போய் அவன் மேல நல்லா தெளிச்சிருங்க சாமி அப்படி தெளிச்சிட்டோம்னா சிந்து குணமாயிருவான்ல அந்த பேய் வந்து அப்படியே ஓடிடும்ல இங்க பாருங்க பசங்களா நல்ல கவனமா கேட்டுக்கோங்க இந்த தீர்த்தம் யார் உடம்பு மேல படுதோ அவங்க உடம்புல எந்த கெட்ட ஆத்மாவும் இருக்க முடியாது அய்யோ சாமி அப்படின்னா அந்த ஆத்மா வெளியில வந்து எங்க உடம்புக்குள்ள பூந்துருச்சுன்னா நல்ல கேள்வியா கேட்டடா ஆம்பி இந்த தீர்த்தத்தை அவன் மேல தெளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் உங்க உடம்பு மேல தெளிச்சுக்கோங்கோ இந்த தீர்த்தம் அவன் உடம்பு மேல பட்ட உடனே அந்த கெட்ட ஆத்மா வெளியில வந்து வேற ஏதாவது உடம்ப தேடி அலையும் அதனால அதனாலதான் சொல்றேன் உங்க உடம்புலயும் தெளிச்சுக்கோங்க சாமி சாமி எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்களே இருந்து தெளிச்சு கொடுத்துட்டு போங்களேன் இல்லடா அம்பி அம்பாள் சந்நிதியில பூஜை பண்றனா இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்களே தைரியமா பண்ணுங்க அம்பாள் உங்களுக்கு துணை இருப்பா நான்சி இந்த சாமி சொன்ன மாதிரி நம்ம தெளிச்சிட்டோம்னா அந்த ஆத்மாக்கு வேற உடம்பு கிடைக்காம ஓடிரும் நினைக்கிறேன் நான்சி அக்கா சாமியார் உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு என்னக்கா சொன்னாரு சோட்டு சாமியார் இந்த தண்ணிய குடுத்துடு போயிருக்காருப்பா இந்த தீர்த்தத்த சின்டு உடம்பு மேல தெளிச்சோம்னா அந்த ஆத்மா அப்படியே வெளியில வந்துருமாமா இந்த தீர்த்த எந்த உடம்பு மேல படுதோ அந்த உடம்புல எந்த கெட்ட ஆத்மாவும் தங்க முடியாதாமா கண்டிப்பா வெளியில வந்துதான் ஆகணும் போல இருக்கு அப்புறம் எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட கொடுங்க நான் உடனே சின்ட்டு மேல தெளிச்சிடுறேன் ரோஸ் நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் சிம்பிள் கிடையாது அந்த ஆத்மா வெளியில் வந்த உடனே வேற ஏதாவது உடம்புக்குள்ளே போகலாமான்னு பார்க்குவோம் அப்போ நம்ம எல்லாம் சுற்றி நின்னோன்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்புக்குள்ளே பூந்துருவோம் அப்ப என்னதான் இதுக்கு சொல்யூஷன் இந்த வாட்டர் சாமியார் கொடுத்தது ரொம்ப வேஸ்டா போயிடுமா அப்படி இல்லை லில்லி இந்த தீர்த்தத்தை முதல்ல நம்ம அவன் உடம்பு மேலே தெளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இருக்கிற எல்லாத்து உடம்பு மேலேயும் தெளிச்சிடணும் அப்போ தான் அந்த ஆத்மா வெளியில் வந்த உடனே வேற எந்த உடம்புக்குள்ளேயும் போக முடியாமல் அது தன்னோட வழியை பார்த்துட்டு போயிடும் இப்போ புரிஞ்சிருச்சா எல்லாரும் மேலேயும் தீர்த்தம் பட்டுருச்சு வாவ் சூப்பர் பிளான் நான்சி இப்போ நம்ம எல்லார் மேலேயும் தெளிச்சாச்சு நீங்கள் கவலைப்படாமல் இருங்க நான் சிண்டு மேலே தெளிச்சிடுறேன் ரோஸ் பாத்துப்பா கரெக்டா அவன் முகத்து மேல படணும்னு சொல்லிருக்காரு ஆ

சிந்து திரும்பி படுகுறா இப்போ கரெக்டா ஊதிடு ரோஸ் மிஸ் பண்ணிடாத ரோஸ் ஓகே गाइस நல்லா ப்ளே பண்ணிக்கோங்க இப்போ நான் சிந்து மேல இந்த தீர்த்தத்தை தெளிக்க போறேன் ஏ ரோஸ் கரெக்டா பார்த்து ஊத்திட்ட அந்த பாரு சிந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான் டாய் என்னடா يا மேல தெரிஞ்சீங்க பண்டி பண்டி சாமிய சொன்ன மாதிரியே அந்த ஆத்மா வெளியில வந்துருச்சு பண்டி நல்ல வேளை நம்ம தீர்த்தம் தெளிச்சோம் அங்க பாரு அந்த ஆத்மாக்கு வேற எந்த உடம்பு கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படியே மேல போயிடணும் லில்லி அது நம்ம பக்கம் தான் வருது நம்ம மேலயும் தெளிச்சிட்டோம்ல அப்படியே மேல போயிரும் நினைக்கிறேன் அய்யய்யோ என்னது இது அந்த பக்கம் எங்கயோ போகுது போச்சு ஏன் நான்சி நம்ம எல்லார் மேலயும் தெளிச்சமே நம்ம லக்ஷ்மி மேல தெளிக்காம விட்டுட்டோம் போச்சு அது லக்ஷ்மியோட உடம்புக்குள்ள போயிருச்சுன்னு நினைக்கிறேன் போச்சு பண்டி லக்ஷ்மி பாரு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா போச்சு எல்லாரும் நகந்து கோங்க அது நம்மள தான் ஏ நான்சி சாமியார் கொடுத்த தீர்த்தம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கல்ல அது அப்படியே இந்த மாட்டு மேல தெளிச்சிருப்பா கம் ஆன் நான்சி உன் பக்கத்துல தான் அந்த கோடம் இருக்கு அதுல இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து அந்த மாட்டு மேல தெளிச்சிரு நான்சி ஐயோ இந்த சாமியார் எல்லாத்தையும் சொன்னாரு மாட்டுக்குள்ள கூட அந்த ஆத்மா போகுங்கறது சொல்லல வண்டி எனக்கு பயமா இருக்கு உன்னோட லட்சுமி என்ன முட்ட வருதே அம்மா ஓ மை காட் லட்சுமி நம்ம நான்சிய முட்டிருச்சு பண்டி அது நம்ம பக்கம் வருது எல்லாரும் ஓடுங்க பண்டி பண்டி உன்னோட லட்சுமி எப்படியாவது அடக்கு பண்டி இல்ல தீத்தத்த லட்சுமி மேல தெளிச்சிரலாம் நான்சி எனக்கு என்னமோ அந்த தீத்தத்த தெளிக்க முடியும்னு தோணல நீ முதல்ல தள்ளி நில்ல அது உன்ன முட்ட வருது நான்சி லட்சுமி சொன்னா கேளு என்ன முட்டாத என்ன தான உனக்கு அம்மா பண்டி என்ன லக்ஷ்மி என்ன முட்டிருச்சுனா ஏ லோட்டஸ் உன் பக்கத்துல தான் வருது எப்படியா அந்த தீதத்தை எடுத்து மாட்டு மேல தெளிச்சிடு இல்லாட்டி நம்ம யாரும் தப்பிக்க முடியாது ப்ளீஸ் லோட்டஸ் எப்படியாவது பண்ணிடு ஓ மை காட் எப்படியாவது அந்த காட் தான் என்ன சேவ் பண்ணணும் ஓகே நான்சி நான் எப்படியாவது அந்த தீதத்தை மாட்டு மேல தெளிச்சிட்டேன் தேங்க் காட் பண்டி உனோட லட்சுமி சைலண்ட் ஆயிட்டா நான் நினைக்கிறேன் அந்த ஆத்மா மாட்டை விட்டு வெளியில போயிடுச்சுன்னு கமோன் கைஸ் எல்லாரும் எந்திரிங்க பண்டி உன்னோட லக்ஷ்மிக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு பாரு அமைதியா படுத்துட்டு அந்த ஆத்மாக்கு என்னாச்சுன்னு தெரியல இந்த சிண்டு வேற அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கா ஒண்ணுமே புரியலையே ஓ மை காட் பாவம் லட்சுமி ரொம்ப நேரமா விழுந்து கிடக்குறா நான் போய் என்னன்னு செக் பண்ண போறேன் பண்டி ஏ லில்லி சொன்னா கேளு கிட்ட போகாதா அது லக்ஷ்மியா இருக்கா இல்லாட்டி தங்க புஷ்பமா இருக்கான்னு நமக்கு தெரியாது நீ எதுக்கும் தள்ளி நில்லு நீ சொல்றது கரெக்ட்தான் தான் பண்டி ஒரு 5 मिनिट्स பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி தண்ணி ஊத்தி பார்க்கலாம் பண்டி அண்ணா எனக்கு என்னாச்சு நான் எல்லாம் கட்டி விட்டுக்கிங்க நம்ம லட்சுமி வேற கீழே கிடக்குறா லட்சுமிக்கு ஏதாவது பிரச்சனையா எல்லாம் இந்த நான்சி அக்காவோட வேலையா தான் இருக்கும் டேய் இது எல்லாமே நீ ஆரம்பிச்சு வச்சதுதான் கொஞ்ச நேர அமைதியா இரு நாங்களே லட்சுமியை நினைச்சு டென்ஷனா இருக்கோம் நான்சி அங்க பாரு நம்ம லட்சுமியை விட்டு அந்த ஆத்மா வெளியில வந்துருச்சு நான்சி நான்சி இங்க பாரு இதுதான் நம்ம தங்கபுஷ்பத்தோட உண்மையான உருவமா சாமியார் சொன்ன மாதிரியே அந்த ஆத்மாக்கு வேற எந்த உடம்பும் கிடைக்காதனால வெளியில வந்துருச்சு பண்டி பண்டி லக்ஷ்மிக்கு சரியாயிருச்சு நினைக்கிறேன் எந்திரசிர்சி பாத்தியா

உங்கள்கிட்ட நாங்கள் பேசுகிறது காது கேட்கதா கொஞ்சம் எழுந்திரிங்க நான் அவங்க எழுந்திரிக்கிறோங்க நான் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது இது பேயா இல்ல என்னன்னு தெரியலையே இது கிட்ட பேசலாமா இல்லை பேசக்கூடாதோ பசங்களா நீங்கள்லாம் யாரு நீங்க தான் என்னை என்னோடய பழைய உருவத்துக்கு மாற்றினதா உங்களை எல்லாத்தையும் நான் ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் முதல்ல உங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நன்சி இவங்க ரொம்ப நல்ல மாதிரியாக பேசுகிறாங்க ஆண்டி யார் நீங்க? உங்க பேர் தான் தங்க புஷ்பமா நீங்கள் செத்துட்டீங்களா உங்களை கொலை பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் தான் சொன்னீங்க ஆமா தம்பி என்ன கொலை பண்ணிட்டாங்க என்னோட உயிரை ஒரு முட்டைக்குள்ள இத்தனை வருஷம் அடைச்சி வச்சிருந்தாங்க அந்த முட்டைய நான் தான் ஆண்டி தெரியாம கல் எடுத்து போட்டு உடைச்சிட்டேன் தங்கபுஷ்பம் நீங்க எதுக்காக இப்ப வந்திருக்கீங்க உங்களை யாரோ கொலை பண்ணிட்டதாகவும் அவங்கள பழி வாங்கணும்னு சொன்னீங்களே அதுவும் இல்லாம ரொம்ப கோவமா பேசுனீங்க என்னோட சொத்துக்காக ஆசைப்பட்டு என்னோட சொந்தக்காரங்களே என்ன கொலை பண்ணிட்டாங்க என்னையும் என் குழந்தைகளையும் பிரிச்சிட்டாங்க அந்த கோபத்தோடயே நான் அலைஞ்சிட்டு இருந்ததுனாலதான் உங்ககிட்ட எல்லாம் நான் ரொம்ப கோபமா நடந்துக்கிட்டேன் எங்களால முடிஞ்ச சின்ன உதவியை தான் பண்ண முடியும் நீங்க பெரிய பெரிய உதவியா கேட்டீங்கன்னா எங்களால பண்ண முடியாது நான் நல்லா சாப்பிட்டு ஆறு வருஷம் ஆச்சு எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது குடுக்குறீங்களா ஆண்டி ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க நான் சாப்பிடறதுக்கு நிறைய வச்சிருக்கேன் நான் போய் எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு பாவம் நீங்க சாப்பிட்டு ஆறு வருஷம் ஆச்சா நீங்க அப்படியே இருங்க நானும் உள்ள போய் எனக்கு கையில கிடைக்கிறது ஏதாவது எடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன் ஆண்டி ஆண்டி இந்தாங்க ஆண்டி எங்க அம்மா வெளியில போயிருக்காங்க அதனால நான் சாப்பிடலாம்னு வச்சிருந்த இந்த சாக்லேட் தான் இருக்கு இது எல்லாம் உங்களுக்கு தான் நீங்களே எல்லாத்தையும் சாப்பிடுங்க இது சாப்பிட்டாலாவது உங்களுக்கு பசி அடங்குதா பாக்கலாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா இதெல்லாம் நான் சுத்தமா சாப்பிட மாட்டேன் எனக்கு வேற ஏதாவது சாப்பிடறதுக்கு இருந்தா கொடுங்களேன் கமோன் நான்சி அவங்க ஒன்றும் சின்ன பசங்க இல்லையே சாக்லேட் கொடுக்கறதுக்கு இந்த சாக்லேட் எல்லாம் எடுத்து அந்த பக்கம் வெயி நான்சி இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்காது இதோ பண்டியே வந்துட்டா அவ ஏதாவது நல்லதா எடுத்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஆண்டி இந்தாங்க ஆண்டி நீங்க சாப்பிட்டு ஆறு வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல ரொம்ப தாகமா இருப்பீங்க இந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிங்க அப்பதான் உங்க தாகம் தனியும் இதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன்பா கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் என் பசங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சுத்தமா பிடிக்காது ஐயையோ, ஆண்டி இந்த மேங்கோ ஜூஸ் ஆவது குடிங்க ஆண்டி எங்கிட்ட வீட்ல சாப்பிடுறதுக்கு வேற எதுவுமே இல்லையே இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு சேராது எனக்கு உடம்பு சரி போச்சு போச்சுன்னா என் குழந்தைங்க போயிடும் டே பண்டி நான் குடிச்சது கூட அவங்க சாப்பிடலடா அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு ஒண்ணுமே புரியலையே ஆண்டி ஆண்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன் டே சிந்து நாங்க குடுத்த எதையுமே அவங்க சாப்பிடல நீ குடுத்தது மட்டும் அவங்களுக்கு பிடிச்சிருமா கண்டிப்பா பிடிக்காது நான்சி அக்கா நீங்க சும்மா இருங்க எனக்கு இந்த பூரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா கண்டிப்பா அந்த ஆண்டிக்கும் இந்த பூரி ரொம்ப பிடிக்கும் நீங்க வேணா கேட்டு பாருங்க அட பூரியா தம்பி எனக்கு இந்த பூரினா ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்ல என்னோட குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டி எனக்கும் என் தங்கச்சி சோட்டுக்கு கூட இந்த பூரினா ரொம்ப பிடிக்கும் என்ன ஆச்சரியமா இருக்கு நாங்க கொடுத்த எதையுமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நீ குடுக்கறது மட்டும் பிடிக்குதுன்னு சொல்றாங்க எனக்கு சந்தேகமா இருக்கு ஆண்டி உங்க சொந்த ஊர் எது தம்பி என்னோட சொந்த ஊர் எது தெரியுமா பொள்ளாச்சி பக்கம் இருக்கே புளியம்பட்டி அங்கதான் நான் பிறந்து வளர்ந்த அங்கதான் என்ன கொண்டாங்க இந்த ஆண்டி பேச பேச அப்படியே ஒவ்வொரு பூரியும் மறைஞ்சிட்டு இருக்கு இன்னும் நிறைய பூரி எடுத்துட்டு வர நீங்க சாப்பிடுங்க இன்னைக்கு வீடியோக்கான கிவ்வே கொஸ்டின் லக்ஷ்மி மாடு மேல அந்த தீர்த்தத்தை தெளிச்சது யாரு இந்த கொஸ்டின்கான ஆன்சரை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டு அப்படியே நெக்ஸ்ட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க தேங்க்யூ